ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லியோ தளபதி 67 உடைய ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சும்மா பங்கம் மணிர்காவில் பிளடி ஸ்வீட் லெவலில் டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காரு அப்டேட்டாக. ஸோ ஸ்டார்டிங் ப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு வீடை காமிக்கிறாங்க. ஹில் ஸ்டேஷன் தான், ஊட்டி கொடைக்கானல், நீங்கள் எதை வேணால் கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பிளேஸை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ அங்கே லாங் ஷாட்னு உள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே வீடு இருக்க மாதிரி விக்ரம்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேனா கத்தி நிறைய விஷயத்த வச்சுருந்தப்பறம் அவன் கமல் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பேக்கரியில் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ரெடி பண்ணுற மாதிரி வந்து சாக்லேட்ஸாக காமிக்கிறாங்க. சாக்லேட் நட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப கிராக் பண்ணி அதை எப்படி க்ரீமாக மாத்திரன்ற மாதிரி ப்ராசஸிங் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப மைன்யூட்டாக சாங்ஸ் போயிட்டுருக்கு. அதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சாங்ஸில் இங்கிலீஷ் பேட்டர்னில் ஐஎம்ஏ ஃபயர்ஸ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு நான் நெருப்பை வந்து ரீஸ்டன் பண்ணுவேன்ற வாய்ஸோட, அடுத்தது நான் எது வேணால் செய்ய முடியும் இந்த உலகத்தில் அப்படின்ற பாயிண்ட் வேர்டிங்ஸோட, அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் உனக்காக எப்போவுமே ஸ்டே பண்ணி இருப்பேன்ற வேர்டிங்ஸு. ஸோ இது கண்டினியூஷனாக வந்து போயிட்டே இருக்குது. அந்த ஒர்க் பிளேசஸாகவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக வந்து விஜய் சாரை வந்து ஒரு ஆங்கிளில் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் சாரை ஃபேஸ் காமிக்கல, ரொம்ப கேஷுவலாக ஃபார்மல் லுக்ஸில் சாக்லேட் ஃப்ளேவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாக்லேட் நட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்க. அதை ரொம்ப தரமான பொருளாக இருக்கான்னு பார்க்குற மாதிரி, அடுத்த பாயிண்ட் ஆஃப் அதை பிளர் பண்ணிவிட்டு ஒரு கண்ணு காமிக்கிற மாதிரி வந்து எலுமினாட்டி சிம்பிள் மாதிரி காமிக்கிறாப்புல. இதுலேயே வந்து அது ஒரு கண்ணு சொன்னாலே அது எலுமினாட்டி சிம்பிள் லாபம் இருக்குதுங்க மைண்ட் டக்குன்னு எனக்கு அதை. ஸோ அடுத்த பாயிண்ட் ஆஃப் வந்து சாங்கோட டோன் வந்து கொஞ்சம் வெறித்தனமாக மாறுது. பேக்ரவுண்ட் ஸ்வாப் இந்த ஏறுது. நம்ம ரைட் ஹேண்ட் கண்ணை வந்து சாஃப்டாக பார்த்தோம்ல, லெஃப்ட் ஹேண்ட் கண்ணை வந்து ரொம்ப கோவமாக அந்த ரெட் கலர் ஷேடோட காமிக்கிறாங்க. ஸோ ஒரு முகம் மட்டும் விஜய்க்கு கிடையாது, சாஃப்டாக அந்த மாதிரி பேக்கரி நடத்திட்டு இருக்காரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய போர் நிறைய சண்டை போட்டு ரொம்ப கோவமான மனுஷனாகவும் இருக்கிற பாயிண்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு விதமான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி, அந்த கண்ணை பார்க்கறதுக்கு செம்ம கோவத்துக்குறாப்புல யாரும் வெறித்தனமாக வேட்டையாடுற மாதிரி. பேக்ரவுண்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா யூ இயர் மீ நவுன்னு சொல்லிட்டு என்னோடய சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறான்ற பாயிண்டில் வந்து இங்கிலீஷில் வாய்ஸ் டோன் போயிட்டே இருக்கு. யூ டோன்ட் வாண்ட் ஃபீட் மை பெயின் சொல்கிறாங்க. அது என்ன மீனிங் எனக்கு தெரிலங்க, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கத்தி செய்கிற பட்டில் இருக்கப்போல இரும்போட தரத்தை பார்த்துட்டு லெஸ்காஷம்லாம் மாறிச்சு, ரொம்ப ரகடாக இருக்காது இப்போது. ஸோ அவர் நவுந்து போகிறப்ப வந்து பேக்ரவுண்டில் ரெட் கலர் லைட்டில் சிலுவை காமிக்கிறாங்க. சிலுவை காமிச்சு அடுத்த பாயிண்ட் ஆஃப் வந்து தளபதி விஜய்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்வியூ வரா மாதிரி காமிக்கிறாங்களே. காமிச்சிக்கமாவே ஐ வில் பிரேக் யூ டவுன் சொல்லிட்டு அவரோட ஆப்ரண்ட் எல்லாரையும் நான் உனக்கு தோக்கரிச்சு காமிக்கிறேன் பாருன்ற பாயிண்ட் ஆஃப்ல பேக்ரவுண்டில் வாய்ஸ் டோனும் போயிட்டே இருக்கு சாங்கில். லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து சாங்கில் வந்து யோ க்ளவுன் ஆன் லாஸ்ட் டேன்னு சொல்லுது. ஸோ உங்களோட கடைசி நாள் இதான்ற பாயிண்ட் ஆஃப்ல வேர்னிங்ஸ் போயிட்டு இருக்கு சாங்கில். ஸ்டேஷனில் கார் வந்து பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கு நைட் டைமில். ஸோ நைட் டைமில் ஒரு வண்டியை காமிக்கிறதுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி படத்துலேயே மாஸ்க் காமிச்சிட போகிற லாகி சீக்வன்ஸில், இதுலேயும் வந்து பிளாக் கலர் காரு ஒரு 10-15 காரு ஃப்ரெண்ட்டாக மேலே வந்து பேருக்கு அமெரிக்கா காமிக்கிறான். ஃப்ரேமைஸாக வந்து ஷார்ட் விஷுவல் பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரியே ஃப்ரேம் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வண்டி நம்ம வந்து TS03 VR 2159 நம்பர் வந்துட்டுருக்கு. எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன். நான் தளபதி வந்து அந்த சாக்லேட் சிறப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு போல், அவருக்கே ஒத்தான நெக்கல் நயாண்டியோட ஃபைட் பண்ணுவார்ல அது மாதிரி. ஸோ நிறைய பேர் அவர் தாக்கத்துக்கு வராங்கன்ற ஃப்ரேமில் காமிச்சு அவர் நெக்கலாக முதுகு செஞ்சுனுக்கிறார் இப்படி கை வச்சுட்டு. ஸோ அது நல்லா இருக்குது ஃப்ரேம் வைஸ் பார்க்குறதுக்கு. ஷேப் வர வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல சாக்லேட் சிறப்பு. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அது உருக்கி அது கத்தி செய்கிற பிளாட்டில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதில் நிறைய பாயிண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ட்ராவல் ஆகும். அப்போது அவரோட ஒரு கண்ணை வந்து மாறி மாறி காமிப்பதில் இவருக்கு ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி உனக்கு ரீசெண்டாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. சைடு பைல வந்து ரொம்ப ரகடான விஷயமா பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான காமிக்கிறான்னு நினைக்கிறேன். விஜய் சாரியை வந்து விஜய் சாரி தெரிஞ்சு அந்த கூட்டம் வந்து ஒரு கொடுறது வந்துட்டு இருக்க போல் நைட் டைம் ட்ராவல் பண்ணி பகலாயிடுச்சு. அதுக்கு அது வர்றத சிம்பாலிசமாக வந்து விஷவாய் கொண்ட பாம்பு வந்து ரேட்டல் ஸ்னேக் தான். அந்த பாம்பு உள்ளே நோக்கி வர மாதிரி வந்து இவர் பற்றக்குள்ளே வர்றது காமி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கத்தி அதை வந்து அந்த பட்டத்துல எடுக்கிறார். எடுத்து அதை அடித்து பிண்டு கிண்டி இல்லாமல் நேராக பண்ணோம்ல அந்த பண்ண வேலையை ஆரம்பிக்கிறார், ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நச்சியும் வந்து ஸோ பேரலாக ரெண்டு வேலையுமே வந்து ஆடிட்டு இருக்காப்புல சுற்றி எத்தி அடித்து உடைக்கிறாரு அந்த இரும்பியும் சரி இந்த நச்சியும் சரி. காட்டில் அந்த பாம்பு உள்ள நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடுறதுக்காக அந்த பாம்பு யானைகள்லாம் வச்சு பிடிப்பாங்க தெரியுமா அந்த நாட்டிலன்ட்டு, அதில் மாட்டி தலை துண்டாக போகிறது காமிக்கிறாங்க லேட்டல் ஸ்னேக்ஸு. அதை சும்மா கேஷுவலாக திரும்பி அப்படி பார்த்துட்டு திரும்புகிறப்பல மனுஷன். ஸோ எவ்வளோ பெரிய ஆள் தான் நோக்கி வாங்கடா அவங்கள வச்சு செஞ்சு தான் நான் அனுப்புன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கேஷுவலாக திருப்பி கத்தி செய்ய ஆரம்பிக்கிறாப்புல மனுஷன். ஸோ வெறித்தனமாக இருக்கும் போது இதை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. அதை ரைட் பண்ண விதம் லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் பண்ணிருக்காப்புல சம்பவம் செமையாக இருக்கும் போது நினைக்கிற படம். ஸோ ஜீப்பில் கிட்ட நெருக்கிட்ட மாதிரி காமிக்கிறாங்க ஒரு பில்டிங் கிட்ட காட்டில் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அவங்க டெஸ்காஸ்டிங் உள்ள பார்க்குறப்ப வந்து அதே மாதிரி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஃபேஸை ஃபுல்லாக மூடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த கத்தி செஞ்சு முடிஞ்சாரு போல சுற்றி எடுத்து மேலே வச்சு நிற்கிறாரு. நிற்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கழுகு வந்து வேவு பார்க்க பார்த்தீங்கன்னா வேவு பார்க்குற மாதிரி வந்து
கழுகு டிராவலிங் ஆகி உள்ளே போகுது. அப்போ இந்த கார் என்ட்ரியோட அமர் ஃபேமில் காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேலை முடிச்சுட்டு உள்ளே வாங்கடான்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிற போல் விஜய் சார் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் லுக் வைஸாகவும் சரி அந்த கழுகு போன விதமும் சரி அவரை பற்றின ஃபஸ்ட் லுக் கொடுத்துருப்பாங்க. ரத்தம் தெளிக்கிற மாதிரி கைக்கு ரத்தமாகவே பார்த்துருப்போம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் ரத்தம் கிடையாது, அது அது வந்து சாக்லேட் சிரப் போல். ஸோ அதுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஃபெக்ஷன் வைக்கிற மாதிரி வந்து சாக்லேட் சிரப்பில் கையில் இருக்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிக்கிற லுக்கை. ஸோ நம்ம ரத்தம் நினச்சி தப்பு பண்ணிட்டோம், அது சாக்லேட் சிரப். கத்தியை மாட்டக்கூடிய புடி இருக்குல்ல, அது வந்து சொல்லுறாரு அந்த கத்தியை சுற்றி, அந்த கத்தி ரெடி ஆகிடுச்சுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவன் இந்த ஆளுநர் வராங்கல்ல, ஸோ அதுக்கு ரெடி ஆகிறார் போல விஜய் சார் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவாக. அவர் ரெடி பண்ண சாக்லேட் சிரப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய கோப்ப மாதிரி இருக்காது, அது ஃபில் பண்ணிகிட்டே இருக்கா போல பாயிண்ட் ஆஃப் வியூவாக எடுத்து வந்து அந்த கோப்பை ஃபுல்லாக வர வரைக்கும். அந்த பலரூன் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாட போகிற ஆட்டத்தை பாருங்கன்ற மாதிரியே வந்து அந்த இங்கிலீஷ் வாய்ஸ் டோனில் பிஜிஎம் போயிட்டே இருக்குது பாயிண்ட் ஆஃப் வியூவில். இவங்களும் அந்த வேனில் அந்த வீடுகிட்ட நெருங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்கிறாங்க. விஜய் சாரா வந்து அந்த சிரப்பை ஊற்றி முடிச்சுட்டு கத்தியை கரெக்டாக வந்து தனியில் போட்டு ஆற வைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சூடு பண்ண விஷயத்தை எப்பவுமே. அப்போ தான் வந்து கத்தி ரெடியாகும் இரும்பு, வந்து உருண்டை இரும்பு. அதை வந்து தனியில் போடாமல் எடுத்து கத்தி எடுத்து போய் ஸ்வீட்டில் போகிற ரெடி பண்ண அந்த சாக்லேட் சிரப்பில் போட்டுட்டு கத்தியை வெளியே எடுத்து அந்த சுண்டு வரலை அடிச்சுட்டு நக்கிட்டு டபிள்யூடி ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறப்பில் வேறு லெவல் மாசிக்கும். லியோ லியோன்னு சொல்லி பத்து டைட்டில் வந்து வீல் பண்ணுறாங்க. பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஒரு ரூபா காயினில் வந்து ஒரு பக்கம் சிங்க வச்ச மாதிரி அந்த பக்கத்தில் லியோன்னு போட்டு கத்தி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்ச மாதிரி கத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தி சண்டை ஃபைட்டிங் விக்கன்ஸாக போகுதுன்ற மாதிரி விஷுவல் காமிக்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம சின்ன வயசு சாப்பிட்றோம் தெரியுமா, சாக்லேட் மாதிரி வந்து திறப்போம்ல அந்த பிஸ்கெட்டு, அந்த மாதிரி விஷயம் தான். அது சைடில் வந்து பிரிச்சிருக்காங்க சாக்லேட் இருந்து பாருங்கள் சைடில், அண்ட் தென் மேலே ரத்த கடை போடும் அதில் போயிட்டு அதையும் மிஷன் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாக்லேட் கலந்த மாதிரி இருக்க போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியே காமிச்சிருக்காப்புல நம்மளுடைய லோகேஷ் கனகராஜார், நம்ம தளபதி விஜய். விஜயம்ல வந்து லியோ லியோன்னு சொல்லிட்டு டைட்டில் ரிவியூலோட பாக்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போது அந்த கோவத்தோடு வந்து கத்தியே கீழே போட்டு குத்துறாரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் சார். அப்போ அந்த அதுக்குள்ள சிரப் பிளாட்டில் அது வந்து பேண்ட்டில் படுது பாயிண்ட் ஆஃப் விஷுவல்ஸில். எதிர்க்க பார்த்தீங்கன்னா அது எலிமி டீம் வந்து வந்துட்டாங்க போல், உங்களை சைடாக பாடுறான்னு சொல்லிட்டு அந்த கத்தியிலேருந்து ஸ்லோ மோஷனில் மேலே போவோம். அவரோட தைஸு அவர் ஆர்ம்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. அதில் திரும்பி ஸ்லோ மோஷன் திரும்பி பாப்பா போகிற லுக்காக பார்க்குறப்ப தான் வந்து யார் எடுத்தாங்கன்ற பாயிண்ட் ஆஃப்ல ரைட் அண்ட் டைரக்ட் பை லோகேஷ் கனகராஜ் டைட்டில் போடுறாங்க. ஸோ டைட்டில் ரிவியூ பண்ண விதமும் சரி அவர் அப்ரோச் பண்ணுற விதமும் சரி படத்தோடது செம்மையாக இருக்குது. 19/10/2021 ரிலீஸ் ஆக போது ரிலீஸ் டேட்டும் சொல்லிட்டாப்பில். ஸோ ஒரு 4 மாதம் பொறுமையாக இருங்க, அப்டேட் மட்டுமா கொடுத்துட்டேன். படத்துலேருந்து வீடியோ உங்களை நான் பார்க்கணுன்ற பாயிண்ட் ஆஃப்ல போயிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது லோகேஷ் கனகராஜ் படமாக இருக்குமா இல்லை விஜய் சார் படமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது எல்சிக்குள்ள வருமா வராதான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் நிறைய கருத்துக்கள் உள்ளே போயிட்டு இருக்கு, ரூமர்ஸாகவும் சரி ரியாலிட்டிக்காக சொல்கிற விஷயமாகவும் சரி. ஸோ அந்த மாதிரி கருத்து வீடியோவாக நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், இதை பார்த்ததுக்கப்புறமா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம், இதை பார்த்து அதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் ரிவா தமிழ் சேனல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தலைபாய் சீசன் படத்தை பற்றி என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பாய், டேக் கேர், சியர்ஸ்.